கன்னிராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை நினைச்சோம்னா அந்த காரியத்தில் மனசுலேயே நினைச்சுட்டு இருக்குது. நிறைய பேர் வீட்டில் பார்த்துட்டேன்னா மனைவி அவங்க சொல்லும்போது ஏன் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, வேறு எதாவது மாற்றி பேசு, இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அதே சிந்தனையில் இருப்பார், குறிப்பாக பெண்கள் பார்த்துட்டேன்னா. அதே மாதிரி கன்னிராசி அன்பர்கள் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா அதே சிந்தனையில் மனசில் இருந்துகிட்டே இருப்பார். ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற ஒரு பெரிய எண்ணங்கள் மனசில் இருக்கும். லாபம் தரக்கூடிய விஷயத்தை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், லாபம் தர வேண்டான்ற விஷயத்தை, லாபம் இல்லாத விஷயத்தை பெருசாக நினைக்கவே மாட்டீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது தனக்குள்ளே ஏற்பட்ட குழப்பத்தை நீக்கிறதுக்கு மற்றவங்ககிட்ட அதை கேட்டுப்பில், ஆனால் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதுதான் செய்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அதே மாதிரி ஆளுக்கேற்ற மாதிரி, சில நபருக்கேற்ற மாதிரி, சில செயலுக்கேற்ற மாதிரி, சில காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பேச்சுகளும் செயல்பாடுகளும் மாறக்கூடியதாக இருந்துருக்கும். நிச்சயம் முன்னேறணும், ஜெயிக்கணும். நாலு பேர் மத்தியில் நல்ல பேர் வரணும், யாரெல்லாம் என்னை சிரிக்கிறாளோ, யாரெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுறாளோ அவன் முன்னாடி நன்னா நிற்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, பின்னாடி மருத்துவம் படிக்கணும், என்ஜினியர் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பரீட்சைக்காக முக்கியத்துவம் கொடுத்து முதன்மையாக வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம், என் குழந்தை போய் வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பான வழிபாடு.